ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த குக்கிங் வீடியோவில் ஒரு சூப்பரான பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம். இது தாங்க பிரண்டை. பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு முன்னாடி இதோட பயன்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப நல்லது. மூட்டு வலி, முதுகு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக அவங்க உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை பறிச்சுட்டு வந்தவொடனே தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதில் மண் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இது அரிப்புத்தன்மை கொண்டது. முதல்ல இதில் இருக்கிற இலைகளை எல்லாம் பிச்சு எடுத்துடலாம். இதில் மேலே இருக்கிற கணுவை பிச்சோன்னாக்கா நாறு மாதிரி வரும். அதை மட்டும் உரித்து எடுத்தால் போதும். அதாவது பீன்ஸ் எல்லாம் உரித்தோன்னா நாறு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நாறு மாதிரி இருக்கிறத நம்ம உரித்து எடுத்துக்கணும். இது டைஜஷன் ப்ராப்ளத்தையும் நல்லா க்யூர் பண்ணிடும். பசி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பிரண்டையை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். லேடிஸ்க்கு வர மென்சஸ் ப்ராப்ளத்தையும் இது க்யூர் பண்ணிடும். மேக்ஸிமம் இது இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இல்லைனா கீரைக்காரங்கக்கிட்ட சொல்லி வச்சும் கூட இதை வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இது பிஞ்சா பார்த்து வாங்குங்க. முத்துனது இல்லாமல் பிஞ்சா பார்த்து வாங்கினீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்படி கணுவோடு எடுத்து நட்டு வச்சாலே அது வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டெம்மை எடுத்து நம்ம ஜூஸ் பண்ணி குடித்தோனாக்கா அது வந்து ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கும் லங்ஸ் ப்ராப்ளத்துக்கும் நல்ல மருந்தாக இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்டதில் இவ்வளோ தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுவே எனக்கு போதுமானது. இதை சின்ன சின்ன துண்டுகளை நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், துருவின தேங்காய், எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, வரமிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய். இதுக்கு கடாயில் முதல்ல நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சாதாரண ஆயிலை விட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா துவையல் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சியும் பூண்டும் நான் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இது கூட வணக்கிக்கலாம். இதெல்லாம் வணக்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேங்காய் துருவல் ரொம்ப வணங்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வணங்கி லைட்டாக சூடான உடனே இதை தனியாக அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் வணக்கும் போது அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரண்டையை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வணக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து நம்ம ஒட்டுக்க அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த துவையலோட நெய் சேர்த்து சாதத்தில் கலந்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியானதும் கூட. மூட்டு வலி இருக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.